ஒவ்வொரு ஆணும் ஒரு பொட்டன்ஷியல் ரேபிஸ்ட். ஆண்கள்ல ரெண்டே வகை தாண்டி, பொண்ணு கற்பழிச்சவன் சந்தர்ப்பம் கிடைச்சதுனால, இன்னொரு வகை கற்பழிக்காதவன் சந்தர்ப்பம் கிடைக்காததுனால. இது ஒரு பயங்கரமான ஆண்கள் சூழ்ந்த வாழ்க்கை. அதனாலதான் நம்ம லேடிஸ் கிளப் மீட்டிங்ல பெண்கள் தற்காப்பு பத்தி பேச போறேன். எப்படி மேடம் பாதுகாத்துக்கிறது? அதுக்கு பல வழிகள் இருக்கே. இத பாரு, பிளேடு, கத்தி, டாய்கன், நைலான் கயிறு, மிளகாப்பொடி, நம்ம கை நகம், இதெல்லாம் ஆபத்து வந்தா உபயோகிக்கிறதுக்கு. கற்பழிக்க வர ஆம்பள தடியனுக்கு டைமே கொடுக்க கூடாது. எப்படி மேடம் அந்த மாதிரி தடியனுங்களை கண்டுபிடிக்கிறது? பார்த்தா பட்டிக்காட்டு பேக்கு மாதிரி இருப்பான். சாரி சாரி. எஸ், என் பேரு தொல்லை இல்லை. எஸ், தில்லை நாதன். என்ன மேனேஜர் மேடம், இந்த மாதிரி வேலைக்கு நான் புதுசு. புதுசானாலும் பயப்படாம எத வேணும்னாலும் செய்வேன். குட்டிங்களா மேடம்? வம்பு பண்ணிட்டு இருக்கான் ராமன் குட்டி. கால் தி போலீஸ். இப்படி எத்தனை பேரோட கிளம்பி வந்திருக்கீங்க? எங்க மேடம் கண்ணகி மாதிரி கால்ல சிலம்புதான் இல்ல, ஹேண்ட்பேக் வச்சே தொலைச்சிருவாங்க. ஐயா தர்மாவங்களே, எனக்கே ஒண்ணு புரியல. இந்த பேங்க்ல வேலை கிடைச்சதுன்னு எனக்கு லெட்டர் வந்தது. ஊர்ல இருந்து நேத்து புறப்பட்டு அந்த லெட்டர் இங்க வந்து கொடுத்தா. போய் இத பாருங்க, அவங்க கொடுத்த ஆபாச கடிதம். ஆபாசமா? நான் படிக்கிறது இல்ல. சரி பாக்குறேன். என்னையா கண்ணுல ஆரம்பிச்சு முத்தத்துல முடிச்சிருக்க சார்? இது வந்து என்னுடைய உறவுக்கார பொண்ணுக்கு சும்மா தமாஷா எழுதின லெட்டர். சாரி மேடம், நடந்தது என்னன்னா லெட்டர் மாறிடுச்சு. இதுதான் அப்பாயின்மெண்ட் லெட்டர். இத நான் பத்திரமா இங்கேயே ஓ போகிட்டீங்க இருக்கோ. சார் புற சாப்பிடுறீங்களா? நாம தெரு தெருவா அலையிறது இவருக்கு நாய் மாதிரி தெரியுது. புற சாப்பிடலாமான்னு கேக்குறீங்க? கேள்வி என்னையா கேள்வி? நான் தான் தரேன். என்ன, இன்னும் ரெண்டு மூணு இடம் பார்த்தா வீடு நிச்சயம் கிடைக்கும்ல. நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்க லாட்ஜிலே தங்கிக்கலாம்னு. அங்க சகல வசதி இருக்கு. இருக்கு இருக்கு, உனக்கு இருக்கு, நான் என்ன பண்றது? விட்டா எல்லாம் என்ன ரேப் பண்ணுவீங்க சார்? கடைசியா அங்க ஒரு பிளாட் இருக்கு, பாக்குறீங்களா? கடைசியா? கடைசியா? வாங்க. காலையில 10 மணில இருந்து காட்டுறேங்கிற எதையுமே சரியா காட்ட மாட்டேங்கிற. இதான் நம்ம வீடு, எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அவசரப்படாத, வாடகை அட்வான்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பல பேருக்கு வீடுகள் பிடிக்காம போயிருக்கு. சார் வாடகை எவ்வளவு? வாடகை 350, 3 மாசம் அட்வான்ஸ். என்ன சார் இது, அநியாயமா இருக்கு. இவ்வளவு நியாயமா கேக்குறீங்க? தம்பி, வீட்டை செல்லமா வளர்த்து கட்டிட்டேன். இத ஒழுங்கா நல்லபடியா பாதுகாக்கிறவனை தேடுறேனே தவிர, இத வச்சு பணம் கறக்க நான் நினைக்க. ராமன் குட்டி. என்னப்பா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பொதுவான விஷயமா? பர்சனலா? பர்சனல். அப்ப இத கொஞ்சம் போடு. இதெல்லாம் நான் தொடதே இல்லை. இத போடுறவன் கண்ணுக்கு தான் ஒரு தீர்க்க தரிசன சக்தி உண்டு. சொல்லு. டேய், நான் குடியிருக்கிற வீட்டுக்கு பாடகர் சிவசங்கர் வந்தார், கவிஞர் அரவிந்தர் வந்தார். இப்போ நான் தண்ணி போட்டிருக்கேனா இல்ல நீ போட்டிருக்கியா? நிஜமா தானா சொல்றேன். அவங்க வந்து தேன்மொழி இருக்காளான்னு கேட்டாங்க. யாரோட அந்த தேன்மொழி? அதானே எனக்கு தெரியல. பாடகர் சிவசங்கருக்கு அவ ஒரு அபூர்வ தேவராகமா தெரியறா, கவிஞர் அரவிந்தருக்கு அவ ஒரு வேத காவியமா தெரியறா, பக்கத்து வீட்டு குழந்தைக்கு தாலாட்டா தெரியறா, ஆனா வெளி உலகத்துக்கு மட்டும் தாசியா தெரியறா. இதுல நீயும் கொஞ்சம் போடு, அப்பதான் ரெண்டு பேருக்கும் லெவல் சரியா இருக்கும். என்னடா சொல்ற, புரியும்படியா சொல்ற? தேன்மொழிங்கிற ஒரு அபூர்வமான பொண்ணை தேடி அவங்க வந்தாங்கன்ற. உனக்கு முன்னாடி அங்க இருந்தவங்களா? ஆமா. அவளை தேடி இவங்க வந்தாங்க. ஆமா சார். தான் இவங்க எல்லாம் ஏன் வராங்க? எதுக்காக இப்படி பதறி பதறி தேன்மொழியை தேடுறாங்க? எனக்கு வேற இதே நினைப்பா இருக்கா? குழம்புது. டே, நீ சின்ன பையன், உன்னை பெத்தவளை தவிர வேற பொண்ணை பத்தி உனக்கு தெரியாது. பெண் சக்தியை பத்தி ஒரு சின்ன ப்ரோஸை நான் எழுதி வச்சிருக்கேன்.
சிவசங்கர், நான் வந்து இன்னொரு தடவை நீ அதை சொன்ன எனக்கு மரண தண்டனையே கிடைச்சாலும் பரவாயில்ல, உன்னை குத்தி கிழிச்சிடுவேன். என்ன ராமங்குட்டி தில்ல அப்படி என்ன சொல்லிட்டான்? ஆத்தா அம்மா ஏதாவது சொல்லிட்டானா? ஏன் இவ்வளவு கோவம்? பின்ன என்ன சார், சிவசங்கர் கச்சேரிக்கு போறேன், சிவசங்கர் கச்சேரிக்கு போறேன்னு ஏதோ சிவலோகத்துக்கே போற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். யூ பிலீவ் இட் ஆர் நாட், 312வது தடவையா இன்னைக்கு நான் கேட்கிறேன் சார். நானும் மனுஷன் தானே சார், ஒரே நாள்ல அத திருப்பி 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 எத்தனை தடவை சார் நான் கேட்கறது? தில்லைநாதன் ஏன் இப்படி தொல்லப்படுத்துறீங்க? நீங்க வேற சார், சிவசங்கர் பாடுறத நான் நேர்ல பாப்பேனோ அதை நான் கேட்பேனோ கனவுல கூட நினைக்கல சார். அந்த சந்தோஷத்தை இவங்கிட்ட சொன்னா கத்தி எடுத்து குத்த வரான். ராமகுட்டி கத்திய கிளப்பாடு, இதுக்கெல்லாம் போய் ஆதரவு பண்ணலாமா? மாட்டிக்கிச்சியா? தில்லை பாடகர் சிவசங்கர பத்தி ஏதாவது சொல்லணும்னா எங்கிட்ட சொல்லுங்க. ஐயோ சார், சிவசங்கரோட பாட்டுல என்ன ஒரு பாவம் சார், அவர் ஒரு பெரிய மேதை. அவரோட பாட்டுல எனக்கு ரொம்ப போதை சார், அதை புரிஞ்சுக்க ஞானம் வேணும். இதுக்கெல்லாம் அது புரியுமா சார்? சிவசங்கரோட இசை மழையில முழுகுனா அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிருங்க சார். முத்தமிட்ட உதட்டில் மிச்சம் என்ன இருக்கு? என்ன என்ன இருக்கு? ஏதோ பொய் இருக்கு. சாயங்காலம் 5:30 ஆகலன்னு காலையில 9:30 கவலைப்படுற காதலன் நீ, யாரோ செட்டியார தேடுறதுக்காக ஜெயக்குடிய நீ பார்க்க போகலன்னா வாட் இஸ் த மேட்டர்? ஏண்டா உன்கிட்ட மனம் விட்டு சொல்ற, நீதான் என் பிரச்சனையை தீக்கணும். என் மனசு தொட்ட பாடகர், எண்ணத்தை தொட்ட கவிஞர், கொள்கையை கொடுத்த தலைவர், இவங்க மூணு பேர் தான் என்ன முழுசா ஆக்கிரமிச்சிருக்காங்க. இந்த தில்லைநாதங்கிற உருவத்துக்குள்ள இவங்க தான் இருக்காங்க. என்னைக்கு இவங்க மூணு பேரும் வந்து நாங்க இப்படி ஆனதுக்கு அந்த தேன்மொழி தான் காரணம்னு சொன்னாங்களோ, அந்த தேன்மொழிய, அப்பேற்பட்ட தேன்மொழிய ஒரு தடவையாவது பார்க்கணும்னு தோணுச்சு. இதை நான் செக்ஸ் மோட்டிவ்ல சொல்லல. ஒரு சைக்கிள் ரிக்ஷாவுக்கு ரெண்டு ஓனர். ஏங்க உங்க பேர் என்ன? சப்ப. ஆரம்பமே சப்பையா இருக்கு. நான் சொன்ன பொண்ணுடைய அடையாளம் எல்லாம் புரிஞ்சது இல்ல. நீ சொன்ன சைஸ் அடையாளம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, நீ சொன்ன தேன்மொழி நான் நினைக்கிற பொண்ணா தான் இருக்கும்பா. நிறுத்துப்பா நிறுத்துப்பா. தாபா இதான் வீடு, தில்லா போப்பா. ஏகப்பட்ட கும்பல. தாபா வணக்கம். தேன்மொழி வீடு இதுதானே? இல்லைங்க, இது கனிமொழி வீடு. கனிமொழியா? பேரை மாத்திட்டாலோ என்னவோ, பார்த்துதான் உரையாடி உறவாடி போலாமே. ஏங்க கனிமொழி இருக்காங்களா? இருந்தாங்க. இருந்தாங்களா? இப்ப வெளியே போயிட்டாங்களா? நாம புறப்படலாம்டா, போயிட்டு வரோம் சார். இருங்க, பாக்குறதா இருந்தா பாடியை எடுக்கிறதுக்கு முன்னால பாத்துருங்க. பாடியா? அவங்க செத்து 25 நிமிஷம் ஆச்சு சார். அம்மா கனிமொழி, நாத்தம் பாட, ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போலாண்டா. பாட பாப்பா, பாப்பா இருப்பா பாப்பா. என் கை கூட்ட உள்ள மாட்டிக்கிச்சியா? பாபா நீ ஒண்ணு ஒரு பண்ணிக்கலப்பா, நீ போற காரியம் சக்சஸ். ஏன்னா நீ பணத்தை பார்த்திருக்க, சாவு கூட ஒரு நல்ல சகுனப்பா. ஐயோ பாவம், செத்த பிறகாத அந்த ரெண்டு ஒன்னா சேர்ந்தது. செத்ததுக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்ததுன்னு சொன்னீங்களே, புதுசா சேர்ந்த அந்த ஆளு யாரு? காதலனா கணவனா? ஆனா ரெண்டு இல்லப்பா. தம்பி பேரு தில்லைநாதன், என் பேரு ராமன் குட்டி. இவன் ரொம்ப புதுசு, நான் கொஞ்சம் பழசு. அம்மனே சௌக்கியங்களா எப்படி இருக்கு? என்ன லைஃப், வருமானமா நல்லா தான் வருது. ஆனா நித்திய கண்டம் பூர்ண வயசு தான் போங்க. விஷயத்துக்கு வருவோமா, தம்பி தில்லைநாதன் தேன்மொழிங்கிற பொண்ண தேடி வந்திருக்கார்.
உடனே பார்த்தாகணும். தேன்மொழி தானே, அந்த ரூம்ல இருக்கா, போங்க. ஓ, அவனுக்கு தேன்மொழி ஓகே, எனக்கு